அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் பூர்வீக இழப்பு யாருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தாங்கன்னா பூர்வீக இழப்பு யாருக்கெல்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, முதலில் மூன்று விஷயங்கள் நாம் வந்து கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடத்த அதிபதி, குரு பகவான். இந்த மூன்று விஷயங்கள் சேர்ந்தாப்படி கெட்டுருச்சு அப்படின்னாக்கும் அந்த பூர்வீகங்கிற விஷயம் நமக்கு வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இப்போ வந்து ஐந்தாம் இடமோ அல்லது வந்து ஐந்தாம் இடத்த அதிபதியோ இவர்களில் யாருக்காவது ஒருவருக்கு குருவனுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாக்கும் பூர்வீகம் இருக்கும், ஆனால் வந்து நாம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ இந்த ஐந்தாம் இடம் அல்லது வந்து ஐந்தாம் இடத்த அதிபதி அல்லது குரு பகவான் இதில் யாராவது ஒருவர் பலம் பெற்றிருந்தாங்கனாக்கும் அந்த பூர்வீகத்தை நாம் வந்து விற்றுட்டு, அதாவது பூர்வீகம் இருக்கு நமக்கு, அதை வந்து விற்றுட்டு அதை வந்து ஒரு மாற்று பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குற அமைப்பு இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ராசியின் அடிப்படையிலையும் இதை வந்து எந்த அமைப்பில் வந்து எந்த கிரகங்கள் வந்து வலிமை பெற்றுச்சுன்னா அந்த பூர்வீகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மேச ராசின்னு எடுத்துக்கோங்க. மேச ராசிங்கிறத விட லக்னமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேச லக்னம், இப்போ இந்த மேச லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னாக்கு உங்களுக்கு வந்து சூரிய பகவான். அப்போ வந்து மேச லக்ன நபர்கள் அனைவருக்குமே வந்து சூரியன் அந்த ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் அமரக்கூடிய சுபகிரகம் அல்லது குரு பகவான், இவர்கள் மூவரும் ஏதோ ஒரு வகையில் வந்து சுபத்தன்மை பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பூர்வீகம் சிறப்பாக இருக்கும். அந்த பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் பாக்கியமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த சிம்ம ராசியில் வந்து ஏதாவது ஒரு பாபகிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்கு நம்ம வந்து அந்த பூர்வீகத்தை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை வந்து இருக்கும். அப்போ வந்து இது போல தான் ஒவ்வொரு லக்னத்திற்குமே வந்து நாம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து பூர்வீகத்தினுடைய பலம் இருக்கா இல்லையா என்பதை நம்ம பார்ப்பதற்கு குரு பகவான், ஐந்தாம் இடத்த அதிபதி, ஐந்தாம் இடம், இது மூன்றையும் நாம் வந்து ஒப்பிட்டு பார்த்து தான் அதனுடைய தசாபுத்திகள் வரும்போது அல்லது வந்து இவர்கள் வந்து மறைந்திருந்தால் நம்ம வந்து விரயம் செய்வதற்கும், இவர்கள் லாபத்தில் இருந்தால் அந்த பூர்வீகத்தை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை பெருக்குவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். எனவே இந்த பூர்வீகத்தை வந்து அந்த பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது வந்து பூர்வீகம் சிறப்பு தரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடத்த அதிபதி, குருவை கொண்டு நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா. நன்றி, வணக்கம்.